இப்போ இஞ்சியுடைய நன்மை தீமைகள், இஞ்சி நம்ம எப்படி பயன்படுத்தணும், இஞ்சியை எப்படி பயன்படுத்தணும், இஞ்சியினால் ஏற்படக்கூடிய மருத்துவ குணங்கள் என்ன, அதனால ஏற்படக்கூடிய நன்மை தீமைகள் இருக்கா அப்படிங்கிறத இப்போ ஆய்வு பண்ண போகிறோம். அதை வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். அதை பதிவு பண்ணுறதுக்காண்டி சித்தா டாக்டர் வந்திருக்காங்க, அவங்க வந்து இப்போ பதிவு பண்ணுவாங்க. சொல்லுங்கள் டாக்டர். இஞ்சி ஜிஞ்சிபர் ஆஃபிஷ்னாலிஸ் குணம், இஞ்சிக்கு காசம், கபம், வெள்ளொக்கணம், சன்னிபாதசுரம், பேதி, வாதசூளை, வாத கோபம் இவை போகும். இன்னும் இதனால் மிகுந்த பசிதி மனம் உண்டாகும். காச நோய் சரியாயிருதுன்னு சொல்லுங்க. காசங்கிறது என்ன டாக்டர்? காச நோய்னா என்ன? காசம்னா டிபி, டியூபர்குலோசிஸ்னு சொல்லுவாங்க. டியூபர் பல்முனரி டியூபர்குலோசிஸ். பல்முனரி டியூபர்குலோசிஸ் சரியா? ஆனால் இன்னைக்கு வந்து அரசாங்கத்தில் தான் இப்போ ட்ரீட்மெண்ட் நம்ம பார்க்கணும். இப்போ உள்ள காலம் அது. ஏன்னா ப்ரைவேட்டில் வந்து நிறைய இது பேன் பண்ணிட்டாங்க. அது ஒரு வகையான நன்மையில் தான் அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து அது வந்து சுவாசத்தினால பரவக்கூடிய ஒரு நோயாக இருக்கிறதுனால இருமுன உடனே அது அடுத்தவங்களுக்கு தாகக்கூடியதுனால அவங்களை தனிமைப்படுத்தி அந்த ட்ரீட்மெண்ட்டை கொடுத்துட்டு வராங்க. அது மிக சிறப்பாக அந்த ட்ரீட்மெண்ட் வந்து நடந்துகிட்டு இருக்கு. அதில் வந்து யாரும் எந்த குறையும் கண்டுபிடிக்கிற அளவுக்குலாம் இல்லை. அது வந்து அது எம்ஜிஆர் காலத்துலேருந்து ஆரம்பித்து ஐயா கலைஞர் ஐயா காலத்துக்கு வந்து இப்போ அம்மையார் ஜெயலலிதா அம்மாவும் காலத்து முடிஞ்சு ரொம்ப பெர்ஃபெக்டாக அந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து ஸ்டடி பண்ணிட்டாங்க. அதனால் வந்துக்கிட்டு டிபி அப்படிங்கிறத வந்து அரெஸ்ட் பண்ணுற அளவுக்கு அவங்க வந்து மெடிசன்ஸை கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் எதில் கொண்டு வந்திருக்காங்க? ஆங்கில மருத்துவத்தில் கொண்டு வந்திருக்காங்க. சித்தா யுனானி ஆயுர்வேதிக்கில் கொண்டுட்டு வரல. இன்றைக்கி வந்து அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இப்போ பாருங்கள், இஞ்சி வந்து காச நோயை சரி பண்ணுங்காங்க. அப்போ காச நோய் உள்ளவங்களுக்கு இஞ்சி நம்ம கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா டிபி உள்ளவங்களுக்கு அந்த காச நோயுடைய தாங்கத்தை வந்து படிப்படியாக குறைக்கலாம். எவ்வளவோ மருந்துகள் டிபிக்கு இருக்குது. ஆனால் வந்து இன்றைக்கி வந்து இஞ்சி யாரும் பயன்படுத்துறது இல்லை. காச நோயாளிகளுக்கு அவங்க வந்து மாத்திரை மருந்து தான் கொடுப்பாங்க. 3 மாதத்துக்கு ரொம்ப கண்ட்ரோலாக வச்சுருப்பாங்க. அதன் மூலியமாக அந்த நோயை குணப்படுத்துறதுக்கு முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. நல்ல முயற்சி தான். விதம்தான் வேற. ஆங்கில மருத்துவ முறையில் இது பண்ணிட்டு இருக்காங்க. அது தப்பு இல்லை, நல்லது தான். இப்போ உள்ள காலத்துக்கு நல்லது. ஆனால் சித்தா எங்கே போயிட்டு, ஆயுர்வேதிக்கு எங்கே போயிட்டு, யுனானி எங்கே போச்சு, இயற்கை மருத்துவம் எங்கே போச்சு, அது அவங்களெலாம் எங்கே போனாங்க? அவங்கள்ட்ட இருந்து இந்த இன்னைக்கு ட்ரீட்மெண்ட் நம்ம பார்க்க முடியலையே. உடனே சித்தா படித்த டாக்டர்ஸ்டே ஒரு டைம் போய் நாங்கள் போய் ஐயா இந்த மாதிரி இருக்குது, பெரிய எம்டி அவங்க போய் பா ஐயா இந்த மாதிரி இருக்குது, என்ன பண்ண ஏது பண்ண அப்படின்னு கேட்கும்போது அவங்க, நீங்கள் உடனே இங்கிலீஷ் மெடிசன் போய் பாருங்கள், அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. யாருக்கு, யார் ரெக்கமெண்டேட் பண்ணுறாங்க? சித்தா டாக்டர் இங்கிலீஷ் மருத்துவத்துக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இப்படி உள்ள காலத்தில் நம்ம இருக்கோம். தப்பு அதெல்லாம், சரியான தவறு. சித்தா டாக்டர்கிட்ட கொண்டு போய் ஒப்படைக்கும் அப்படின்னா சித்தா டாக்டர் அதை க்யூர் பண்ணி விடணும். அப்போ அவங்க படித்த கல்வி என்னாச்சு? அப்போ சித்த மருத்துவம் என்னாச்சு? கேள்விக்குறியில் இருக்கு. அதனால இந்த மருத்துவத்துக்கெல்லாம் விரைஞ்சி முடிவெடுக்கணும் அரசாங்கம். சித்த மருத்துவத்தின் மூலியமாக முடிவெடுக்கணும், ஆயுர்வேதிக் மூலியமாக முடிவெடுக்கணும், யுனானி மூலியமாக முடிவெடுக்கணும். நம்மளுடைய பரத கண்டத்துடைய அந்த மருத்துவத்திலிருந்து முடிவெடுக்கணுங்கிறது தான் இப்போ பதிவு பண்ணுறோம். அடுத்தாக்கில் சொல்லுவாங்க. சொல்லுங்க. உபயோகிக்கும் முறை. இதன் சாற்றை பொதுவாக வார சம்பந்தமான வேதி மாத்திரையுடன் அனுமானமாக சேர்த்து கொடுப்பது வழக்கம். இது மருந்தின் குணத்தை அதிகப்படுத்துவதுடன் குடல், இறைப்பை முதலிய உறுப்புகளில் மாசை வெளியாகும். ஒரு தோடா எடையுள்ள இஞ்சியை அரைத்து பிழிந்தெடுத்த சாற்றுடன் ஒரு கோழி முட்டையின் மஞ்சள் கருவை கூட்டி நன்றாய் உறவாகும்படி கலந்து கரண்டியில் இட்டு சிறிது நெய்விட்டு நீர் சுண்டி வெந்த பதத்தில் உட்கொள்வதுண்டு. இப்படி சில தினம் சாப்பிட தாது வழுக்கும். தீனிப்பை, ஈரல் முதலியவற்றுக்கு பலத்தை கொடுக்கும். ஞாபக சக்தியை அதிகப்படுத்தும். இஞ்சியில் ஒரு துண்டை வெட்டி வாயிலிட்டு அடக்கி வைத்துக் கொண்டிருக்க தாகம் அடங்கும். இதனுடன் இதர சரக்குகளை கூட்டி அவிழ்தங்களாக செய்வதும் உண்டு. பாருங்க, இவங்க அந்த 2வது விஷயத்துக்கு வந்துட்டாங்க. முதல்ல காச நோய் சரி பண்ணுது. 2வது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க தாது புஷ்டியை வந்து சரி பண்ணி விட்றோம். தாது கெட்டு இல்லறத்தில் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க, இல்லறத்தில் வந்து விந்து விளைச்சல் இல்லாதவங்களுக்கு வந்து பெரிய மாமருந்து இஞ்சிச்சாறு. இஞ்சிச்சாரையும் முட்டை வெள்ளக்கரும் ஆம்லேட் நம்ம போடுறோம் பார்த்தீங்களா, அதோட ஒரு ஸ்பூனு இஞ்சிச்சாறு சேர்க்க சொல்லுவாங்க. வேற ஒரு விஷயமும் அங்கே சொல்லலை. திருப்பி அதை மட்டும் சொல்லுங்கள் டாக்டர்.
ஒரு தோளை எடையுள்ள இஞ்சியை அரைத்து பிழிந்தெடுத்த சாற்றுடன் ஒரு கோழி முட்டையின் மஞ்சள் கருவை கூட்டி நன்றாக உறவாகும்படி கலந்து கரண்டியில் இட்டு சிறிது நெய் விட்டு நீர் சுண்டி வெந்த பதத்தில் உட்கொள்வதுண்டு. இப்படி சில தினம் சாப்பிட தாது வழுக்கும். தாது வழுக்கும். வெங்காயம் நம்ம போட்டோம்னா ஆம்லேட்டு, அப்படி போடலை அப்படின்னா இந்த டபுள் ஸ்ப்ரேன்னு சொல்கிற பாருங்க அந்த மாதிரி டைப்பில் அந்த நீரை வந்து வாங்குறதுக்கு தான் அதை பண்ணுறாங்க. அந்த முட்டை இஞ்சி சாறு நெய் மூணு சேர்க்குறாங்க, சேர்த்து அடித்து ஊற்றிடுறாங்க. ஊற்றி அந்த டபுள் ஸ்ப்ரே போட்டு சாப்பிட்றாங்க. இப்படி சாப்பிட்டோம்னா தாது வழுக்கு அவங்களுக்கு இல்லறதுல குறைபாடு இருக்காது அதிகமாக. ஆனால் இதை செய்கிறவங்க கொலஸ்ட்ரால் உள்ளவங்க இது செய்யக்கூடாது, ஏன்னா நெய்யும் கொலஸ்ட்ரால் உள்ள வரும், நல்ல கொழுப்பு தான் ஆனால் கொலஸ்ட்ரால். அதே மாதிரி முட்டை மஞ்சக்கருவும் கொலஸ்ட்ரால் தான். அதனால் அந்த மாதிரி உள்ளவங்க இதை பயன்படுத்த வேண்டாம். பொதுவாக பலகீனமாக இருக்கிறவங்க, மெலிஞ்சி இருக்கிறவங்க, சக்தி இல்லாதவங்க, அவங்க வந்து ஆண்மையில் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறவங்க, அதாவது வந்து விந்து கவுண்டிங், ஆண்மைன்னா ஆண்மையில் விந்து கவுண்டிங் கம்மியாக இருக்கிறவங்க, இல்லறத்தில் வந்து எனர்ஜி இல்லாதவங்க, இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. ரொம்ப பிரயோஜனமான ஒரு விஷயம் அதெல்லாம். இஞ்சி சாறில் அவ்வளோ மகத்துவங்கள் இருக்குது. அடுத்து